ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தோனிக்கும் பிராவோக்கும் இடையே நல்ல நட்பானது இருந்துச்சு. அது சம்மந்தமான நிறைய ஃபோட்டோ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகவே பரவிச்சு. பிராவோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோனி வந்து எப்பயுமே என்னுடைய உடன்பிறவா சகோதரர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தோனி என்ன அட்வைஸ் பண்ணாலும் சரி, பிராவோ அதன்படி தான் கேட்பாங்க. இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் கடைசி ஓவரில் பிராவோ வந்து எப்படி பவுலிங் பண்ணணும் அப்படின்றத தோனி தான் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி தான் பிராவோவும் வந்து பவுலிங் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சில் கடைசி ஓவரில் பிராவோ போட்ட பாலில் ஃபர்ஸ்ட் பாலில் சகா வந்து ரன் எடுத்திருக்க மாட்டாங்க. ரெண்டாவது பாலில் சகா ரெண்டு ரன் எடுத்திருப்பாங்க. மூணாவது பாலில் சகா ஒரு ரன் எடுத்திருப்பாங்க. நாலாவது பாலில் ரஷித் கான் சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க. அஞ்சாவதாக பிராவோ போட்ட பாலில் ரஷித் கான் ஃபோர் அடிச்சிருப்பாங்க. ஆறாவது பாலில் ஒரு ரன் மட்டுமே எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த மேட்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது 19 ரன்கள் எடுக்கணும், ஆனால் 14 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. இதனால் இந்த மேட்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 4 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இது குறித்து தோனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிராவோவும் நானும் பேசிக்கிட்டதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. பிராவோ வந்து கடைசி ஓவரில் எப்படி விளையாடணும் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பிளானில் நான் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் பிராவோக்கு அட்வைஸ் பண்ணேன். அதன்படி தான் பிராவோவும் கேட்டாங்க. பிராவோ மாதிரியான சிறந்த பந்து வீச்சாளர்களுக்கும் சில சமயங்களில் அட்வைஸ் தேவைப்படுது அப்படின்னு தோனி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.